தளபதி விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு, விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியா மாத்த போறாருன்னு சமீபத்துல பரவலா பேசப்பட்டு வந்துச்சு. அரசியல் தலைவர்கள் பலருமே விஜயோட இந்த அரசியல் வருகைக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில தளபதி விஜய் அரசியலுக்கு வரப்போறத அதிகாரப்பூர்வமா உறுதி செஞ்சிட்டாரு. கட்சியோட பெயர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. மேலும் தளபதி விஜய் இந்த கட்சி தொடங்கினதை பத்தியும் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் மக்கள் இயக்கம் பல வருஷமா தங்களால முடிஞ்ச வரைக்கும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவி செஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வரது ஒரு தன்னார்வ அமைப்பால மட்டும் முடியாத காரியம். அதுக்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுது. தற்போதைய அரசியல் சூழல் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிர்வாக சீர்கேடு மற்றும் ஊழல், மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு பக்கம் அப்படின்னா, நம்ம மக்களை சாதி மதம் மூலமா பிரிக்க துடிக்கிற பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் இன்னொரு பக்கம்னு, ரெண்டு பக்கமும் நம்மளோட ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்கும் முட்டுக்கட்டைகள் நிறைஞ்சிருக்கு. ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மதம் பேதமில்லாத தொலைநோக்கு சிந்தனையோட லஞ்சம் ஊழல் இல்லாத திறமையான நிர்வாகத்துக்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுலயும் முக்கியமா அந்த மாதிரியான அரசியல் நம்மளோட இந்த அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தமிழ்நாட்டோட மாநில உரிமை சார்ந்து இந்த மண்ணுக்கேத்த பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற சமத்துவ கொள்கையுடையதா இருக்கணும். அந்த மாதிரியான அரசியல் மாற்றத்தை மக்கள் சக்தியால தான் சாத்தியப்படுத்த முடியும். இந்த நிலையில என்னோட தாய் தந்தை கடுத்து என்னோட பேர் புகழ் எல்லாத்தையும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் இன்னும் முழுமையா உதவணும் அப்படிங்கிறது தான் என்னோட நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பம். எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிற வள்ளுவனுடைய வாக்கு, அதுபடியே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல என்னோட தலைமையிலான அரசியல் கட்சி தொடங்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்ய என்னோட கட்சி சார்பில் இன்னைக்கு விண்ணப்பம் செய்யப்பட உள்ளது. அதுக்கு முன்னாடி 25/1/2024 அன்னைக்கு சென்னையில நடந்த மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்துல கட்சியோட தலைவர் மற்றும் தலைமை செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியோட அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்டவிதிகள் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. வர 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அதுல வெற்றி பெற்று மக்கள் விரும்புற அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு வழிவகுக்கிறது தான் என்னோட இலக்கு. தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அப்புறம், வர நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம், தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளோட வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களோட உயர்வுக்குமான என்னோட கட்சியோட கொள்கைகள், கோட்பாடு, கொடி, சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வச்சு மக்கள் சந்திப்பு நிகழ்வோட தமிழ்நாட்டு மக்களுக்கான என்னோட அரசியல் பயணம் தொடங்கும். இடைப்பட்ட காலத்தில் எமது கட்சியின் தொண்டர்களை அரசியல் மையப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும், கட்சியின் சட்டவிதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பை வலிப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே தற்போது எமது கட்சி பதிவிற்காக விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும், எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக, என்னை பொறுத்தவரை அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி. அரசியலின் உயரம் மட்டுமல்ல, அதன் நீள அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள என் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்டகாலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன். எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கல்ல, அது என் ஆழமான வேட்கை. அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன். என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன். அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன் அப்படின்னு தளபதி விஜய் தமிழக மக்கள் நலனுக்காக கட்சி தொடங்கி எல்லாரையும் சமமா நடத்தி ஒரு தமிழக வெற்றி கழகம் மூலமா ஒரு நாள் நல்ல ஆட்சியை கொடுக்க போறதா உறுதி அளிச்சிருக்காரு. மேலும் இந்த வருஷம் நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறதில்ல அப்படின்னும், எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தளபதி விஜயோட அறிக்கையிலேயே 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசியல களம் இறங்கி இருக்கிற தளபதி விஜயோட அடுத்த திட்டம் எல்லாம் என்ன அப்படிங்கறதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தளபதி விஜயோட இந்த அரசியல் வருகையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.